கும்பகர்ணன் ஏன் 6 மாதம் தூங்குகிறார் என்று தெரியுமா? ராமாயணத்தில் வரும் கும்பகர்ணன் என்ற பாத்திரம் வருடத்தின் 6 மாதங்கள் தூங்கியும் விழித்திருக்கும் மற்ற 6 மாதத்தில் சாப்பிடும் நேரத்தை கழித்தும் வந்தார் என்பதை நாம் அறிந்திருப்போம். கும்பகர்ணன் முனிவர்களையும் சாதுக்களையும் சாப்பிடுவார் என்று நம்பப்படுகிறது. அவர் எதை சாப்பிட்டாலும் அவருடைய பசி மட்டும் அடங்கியதே இல்லை. கும்பகர்ணன் ஏன் 6 மாதங்கள் தொடர்ந்து தூங்குகிறார் என்பதற்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? அந்த கதையை இப்போது தெரிந்து கொள்ளலாம். கும்பகர்ணன் ராவணனின் எளிய சகோதரர். அரக்கனை போல தோற்றம் கொண்டிருந்தாலும் புத்தி சாமர்த்தியத்திலும் இதயத்திலும் மேம்பட்ட கும்பகர்ணன். ராமாயணத்தில் ராவணன் ராமனுடன் போரிட்ட போது மூத்த சகோதரர் என்ற முறையில் கும்பகர்ணனை ஆணுகி ராமருக்கு எதிரான போரில் வெற்றி பெற உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சகோதரனுக்காக போரில் இறங்கிய கும்பகர்ணன். ஆனால் ராவணன் போர் ஏற்பட்ட சூழலை கும்பகர்ணனுக்கு விளக்கிய போது ராவணன் செய்வது தவறு என்று எடுத்துரைத்தான். ராவணன் தன்னுடைய ஆலோசனை கேட்காத போது சகோதரன் என்ற முறையில் ராமருக்கு எதிராக போரில் இறங்கினார். கும்பகர்ணன் பற்றிய பின்னணி தகவலை தெரிந்து கொண்டோம். இப்போது இந்த வீடியோவில் மேற்கொண்டு தெரிந்து கொள்ளலாம். இந்திரன். தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு கும்பகர்ணனின் புத்திசாலித்தனத்தையும் வீரத்தையும் கண்ணு பொறாமை. எனவே கும்பகர்ணனை பழிவாங்கத்தக்க நேரத்தை எதிர்பார்த்திருந்தான். யாகம். ராவணன், கும்பகர்ணன் மற்றும் விபீஷணன் ஆகிய 3 சகோதரர்களும் பிரம்மதேவரின் அருள் பெறுவதற்காக யாகம் செய்தார்கள். வரம் அல்லது சாபம். இவர்களுடைய யாகத்தை கண்டு மகிழ்ந்த பிரம்மன் கும்பகர்ணனை பார்த்து என்ன வரம் வேண்டும் என்றார். சகோதரர்கள் மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் அவர்கள் எதிர்பார்த்த வரம் இந்திரனின் ஆசனமான இந்திராசனா என்ற வரம். ஆனால் கும்பகர்ணன் இந்திராசனா என்ற வரத்தை கேட்டார். கும்பகர்ணனின் குழப்பம். இந்திராசனத்திற்கு பதிலாக நித்ராசனாவை கேட்டதை உணர்ந்த கும்பகர்ணன் தன் தவறை உணர்ந்தார். இந்த நேரத்தில் பிரம்மதேவர் தந்தேன் என்று சொல்லிவிட்டார். எனினும் பிரம்மதேவரின் இந்த வரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று கேட்டார் கும்பகர்ணன். ஆனால் பிரம்மனால் தன்னுடைய வரத்தை திரும்ப பெற முடியாது. இந்திரனின் குறுக்கு புத்தி. கும்பகர்ணன் மேல் பொறாமை கொண்டிருந்த இந்திரன் சரஸ்வதி தேவியிடம் சென்று கும்பகர்ணனை இந்திராசனத்துக்கு பதிலாக நித்ராசனத்தை கேட்கச் செய்யுங்கள் என்றார். கும்பகர்ணனின் தூக்கம். இந்த நாளிலிருந்து 6 மாதங்கள் தூங்கவும் விழித்திருக்கும் 6 மாதங்களில் எதிர்வரும் அனைத்தை சாப்பிடவும் தொடங்கினார் கும்பகர்ணன். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.